வணக்கம் நண்பர்களே, இது பழமையை தேடும் புதுமை விரும்பி. இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த முடக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த மருந்து, இயற்கையிலே நமக்கு கிடைச்ச ஒரு அரிய மருந்து. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதோடய லிங்கை கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த முடக்கத்தான் கீரை குழம்பை வந்து எப்படி சுவையாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல நம்ம முடக்கத்தான் கீரையை பறிச்சுக்கலாம். இது என்னோட ஒரு சின்ன தோட்டம், நான் தொட்டியில் தான் அந்த முடக்கத்தான் கொடியை வந்து வளர்த்து வச்சுருக்கேன். முடக்கத்தான் கொடி வந்து சாதாரணமாக பாதை ஓரங்களில் வளரக்கூடியது. நான் என்னோடய தேவைக்காக அதோடய விதையை எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டியில் போட்டு வளர்த்து இந்த மாதிரி கொடியாக நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ முதல்ல இந்த கீரையை பறிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடியில் இந்த இலை பகுதியை மட்டும் பறித்து எடுத்துப்போம். இந்த கொடியில் இந்த மாதிரி விதை வந்திருக்கு பாருங்கள். இந்த விதை நல்லா முத்துன அப்புறம் கருப்பு நிறமாக மாறிடும். அதை கொண்டு வந்து வெயிலில் காய வச்சு அடுத்து நம்ம ஒரு சின்ன தொட்டியில் போட்டு வச்சோம்னா இந்த முடக்கத்தான் கொடி வந்து வீட்டிலே வளர ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவி எடுத்து வச்சுப்போம். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். அதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, அரை ஸ்பூன் அளவு சீரகம், ரெண்டு இஞ்சி துண்டு, அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதை சேர்த்துப்போம். கூடவே ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா கிளறிப்போம். இப்போ வெங்காயத்தோட நிறம் மாறினதும் இப்போ ஒரு தக்காளியை நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துப்போம். இப்போ அந்த முடக்கத்தான் கீரையை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் இந்த முடக்கத்தான் கீரையை வந்து இது கூட சேர்த்துப்போம். முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதுமானது ஒரு குழம்புக்கு வந்து. ஏன்னா அதை விட அதிகமாக சேர்த்தோன்னா முடக்கத்தான் வந்து கசப்பு தன்மை இருக்கிறதுனால குழம்பு மொத்தமே கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். நான் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா முடக்கத்தான் வந்து கசப்புன்றனால புளி கொஞ்சம் அதிகம் சேர்த்தா தான் அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும். அதனால் புளி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண்பானை வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் சூடானதும் இப்போ தாளிக்க 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துப்போம். சீரகம் பொரிஞ்சதும் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துப்போம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறிப்போம். வெங்காயத்தோட நிறம் மாறினதும் இப்போது 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்ச அந்த முடக்கத்தானை வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை வந்து இது கூட சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துருவோம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விடலாம். நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் ரசம் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். அதோடய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ முடக்குவாதத்துக்கு இயற்கையிலேயே கிடைச்ச ஒரு அரிய மருந்துன்னு பார்த்தோன்னா இந்த முடக்கருத்தான் கீரை தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முடக்குவாதம் பிரச்சனை இருக்கவங்க இந்த முடக்கத்தான் கீரையை வந்து உபயோகிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சரியான தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ இந்த கொத்தமல்லி ஆட் பண்ண அப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பழமையை தேடும் புதுமை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளி உணவை தவிர்ப்போம், வீட்டு உணவை உண்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.